அன்பார்ந்த ஜேவிபி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நடந்து முடிந்த 2019 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் மற்றும் நடக்க போகின்ற 2019 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் ஆகியவற்றில் ஐயா டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது எத்தனை இடங்களை கைப்பற்றப் போகிறது என்பதை யாம் ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, பிரசன்ன ரீதியாக, உயரிய மைக்ரோ கஸ்பல் அஸ்ட்ராலஜி ரீதியாக ஒரு ஜோதிட ஆய்வை செய்து வெளியிடுகிறோம். தற்போது தமிழ்நாட்டிலே ஒருங்கிணைந்த முற்போக்கு கூட்டணி என்ற அமைப்பில் பெரிய கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் மற்றும் இதர கட்சிகளும் இணைந்து போட்டியிடுகிறது. அதே நேரத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர்கள் கழகம் என மெகா கூட்டணியும் அமைத்து போட்டி போட்டு தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தனியாக நின்று எஸ்டிபிஐ உடன் மட்டும் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் போட்டி போட்டு கொண்டிருக்கிற ஐயா தினகரன் அவர்களுடைய முயற்சியும் தைரியமும் பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இதிலே ஐயாவினுடைய பிறந்த தேதி, வருடம், மாதம், பிறந்த ஊர் ஆகியவை இணையதளம் மூலமாக பெறப்பட்டு மற்ற தொகுதிகளிலே போட்டியிடுகின்ற அவர்களுடைய வேட்பாளர்கள் அனைவருடைய பிறந்த தேதி, வருடம், மாதம் ஆகியவை கைபேசி மூலமாக பெறப்பட்டு அல்லது பிரசன்னம் போடப்பட்டு ஜோதிட ரீதியாக இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்விலே இந்த இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியானது 2019 சட்டமன்ற இடைத்தேர்தலில் 22 தொகுதிகளிலுமே கணிசமான வாக்குகளை பெறும் வாக்கு வங்கியை உடைய கட்சியாக உருவெடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் ஏதேனும் தொகுதிகளை கைப்பற்ற இயலுமா என்று ஆய்வு செய்து பார்த்தோமானால் எந்த ஒரு தகுதியுமே கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை ஜோதிட ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இது முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியாக செய்யப்பட்ட ஆய்வுகளாக இருக்கிறது. இந்த முடிவுகளில் நிச்சயமாக மாற்றம் வரலாம். யாம் பெற்ற தகவல்கள் சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த முடிவில் மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. யாம் எந்த ஒரு கட்சியோ அமைப்போ சேர்ந்தவன் அல்ல. முழுக்க முழுக்க ஜோதிடராக இந்த ஆய்வை செய்து வெளியிடுகிறோம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.